ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்டெக் சேனல். நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, டெட் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், டிஎன் யூசர் பி எக்ஸாம், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஏ எக்ஸாம்க்கான 50 வந்து சயின்ஸ் கொஸ்டின் வித் ஆன்சர் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காகவும் எஸ்ஏ எக்ஸாமுக்கானவோ ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின், சயின்ஸ் கொஸ்டின், மென்டல் எபிலிட்டி கொஸ்டின் போட்டுருப்போம். நீங்க அதை பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ கால் லிங்க் இருக்க ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. அப்படின்னா இந்த வீடியோ கடைசியில் பிளே லிஸ்ட் ஸ்கிரீன் ஆச்சு, நீங்க அதை கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். இன்னும் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கூட்டுருக்க பெல்லைக்கு என்ன கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனலோட நியூ அப்டேட் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோ கொடுக்கலாம். மொதல் கொஸ்டின், உணவுப் பொருட்கள் அழிதலை எவ்வாறு அழைப்பார்கள்? ஆன்சர் வந்து போட்டோலிசம். அடுத்த கொஸ்டின், உயிரிகளின் வெளித்தோற்றத்தை விவரிக்கும் மரபியல் சொல் எது? ஆன்சர் வந்து ஜீனாக்கம். அடுத்த கொஸ்டின், உயிரியல் பொருட்களை பாதுகாக்க பயன்படுவது எது? ஆன்சர் வந்து ஃபார்மால்டிஹைடு. அடுத்த கொஸ்டின், உயிரினங்களின் அமைப்பு அழகாகவும் செயல் அழகாகவும் இருப்பது எது? ஆன்சர் வந்து செல். அடுத்த கொஸ்டின், இதயத்தின் எந்த பகுதியிலிருந்து நுரையீரல் தமனி வெளியேறுகிறது? ஆன்சர் வந்து இடது வெற்றிக்கில். அடுத்த கொஸ்டின், இதயத்துடன் கூடிய இரத்த ஓட்ட மண்டலம் எப்போது உருவாகிறது? ஆன்சர் வந்து 4வது வாரத்தில். அடுத்த கொஸ்டின், இயற்கை வாயுவில் அதிகமாக காணப்படுவது எது? ஆன்சர் வந்து மீத்தேன். அடுத்த கொஸ்டின், இரும்பின் முக்கிய தாது எது? ஆன்சர் வந்து ஹெமடைட். அடுத்த கொஸ்டின், உச்சி செல்களின் மறுபெயர் என்ன? ஆன்சர் வந்து காபிக்குளம். அடுத்த கொஸ்டின், உட்கரு இல்லாத ரத்தத்தின் பகுதி எது? ஆன்சர் வந்து ரத்த சிவப்பணுக்கள். அடுத்த கொஸ்டின், கதிரியக்க மாசுக்கள் காற்றில் கலக்க காரணமாக இருப்பவை எவை? ஆன்சர் வந்து அணு உலைகள். அடுத்த கொஸ்டின், கதிரியக்கத்தினால் ஏற்படக்கூடிய நோய் எது? ஆன்சர் வந்து லுக்கோமியா. அடுத்த கொஸ்டின், கரப்பான் பூச்சியின் எலும்புக்கூடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எக்ஸாஸ்கெலிட்டன். அடுத்த கொஸ்டின், கருப்பையின் சுவற்றில் காணப்படும் சிறப்பு செல்லின் பெயர் என்ன? ஆன்சர் வந்து என்டோமெட்ரியம். அடுத்த கொஸ்டின், காசிரங்கா தேசிய பூங்கா எங்குள்ளது? ஜோர்ஹாட், அது வந்து அசாம்ல இருக்கு. அடுத்த கொஸ்டின், கிரீன் ஹவுஸ் விளைவிற்கு காரணமான வாயு எது? ஆன்சர் வந்து கார்பன் டை ஆக்சைடு. கிளினாய்டு பள்ளம் காணப்படும் மனித உறுப்பு எது? ஆன்சர் வந்து தோள்பட்டை. அடுத்த கொஸ்டின், குப்பையிலிருந்து கொசு தோன்றியது எனும் கோட்பாடு எது? ஆன்சர் வந்து உயிரற்றவைகளிலிருந்து தோற்றம். குளிர்சாதன பெட்டியிலிருந்து வெளியேறும் வாயு எது? ஆன்சர் வந்து குளோரோஃப்ளோரோ கார்பன். அடுத்த கொஸ்டின், குளிர்பானத்தில் காணப்படும் கலப்பட பொருள் எது? ஆன்சர் வந்து காட்மியம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் தாலுக் எஸ்ஐ, ரயில்வே குரூப் டி, டிஎன்பிசி குரூப் டூ போன்ற எக்ஸாமுக்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா பரீட்சா ஆப்பில் வந்து ஆன்லைன் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஏன்னா இந்த பரீட்சா ஆப்பை பற்றி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது காஸ்ட் வைஸ் குறைவாகவும் சிறந்த முறையில் இருக்குது. அதனால் நான் உங்களுக்கு சஜஷன் கொடுக்குறேன். இந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணும்போது டிஎன் எம்டெக் 40 இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பரீட்சா ஆப்பிலோட ப்ரைஸில் வந்து 40% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தருவாங்க. இப்போ வந்து புதுசாக மாற்றிருக்காங்க, அதாவது டிஎன்பிசி குரூப் டூ எக்ஸாமில் நியூ சிலபஸ்க்கான ஆன்லைன் டெஸ்ட் வந்து இவங்க நடத்துகிறாங்க. அதை டெமோ டெஸ்ட் கூட ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மற்ற ஆன்லைன் டெஸ்ட் ஒப்பிடும்போது பரீட்சா ஆப்பை பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருக்குது வேலை. பரீட்சா ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கேசரி பருப்பை அதிகமாக பயன்படுத்துவதால் ஏற்படும் நோய் எது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கை கால்களின் முடக்குவாதம். அடுத்த கொஸ்டின், கொசுக்களை பரப்ப விடாமல் தடுக்கும் மீன் எது? வந்து கம்பூசா அபினிஸ். அடுத்த கொஸ்டின், தெளிவான நியூக்ளியஸ் இல்லாத செல் எவை? ஆன்சர் வந்து
புரோகேரியாட் தோல் தொழிற்சாலை கழிவினால் ஏற்படக்கூடிய நோய் எது? ஆன்சர் வந்து சரும நோய். அடுத்த கொஸ்டின், நம் உடலில் உள்ள மிக நீளமான எலும்பின் பெயர் என்ன? ஆன்சர் வந்து பீமர். அடுத்த கொஸ்டின், தோலில் உற்பத்தியாகும் விட்டமின் எது? ஆன்சர் வந்து விட்டமின் டி. அடுத்த கொஸ்டின், எந்த செல்லுக்கு நியூக்ளியஸ் இல்லை? ஆன்சர் வந்து மனித இரத்த சிவப்பணுக்கள். அடுத்த கொஸ்டின், எரிச்சாராய தொழிற்சாலையின் கழிவு நீரை தூய்மைப்படுத்த அதனுடன் சேர்க்கப்படும் வேதிப்பொருட்கள் எவை? ஆன்சர் வந்து சுண்ணாம்பு, சலவை சோடா, ஊக்குவிக்கப்பட்ட கரித்தூள். அடுத்த கொஸ்டின், எரிச்சாராய தொழிற்சாலையின் கழிவு நீரை தூய்மைப்படுத்த பயன்படும் தாவரங்கள் எவை? ஆன்சர் வந்து பாக்டீரியா, ஹால்கே. அடுத்த கொஸ்டின், சுற்றுப்புற வெப்பநிலைக்கேற்ப உடல் வெப்பநிலையை மாற்றும் விலங்கினங்கள் எவை? ஆன்சர் வந்து குளிர் இரத்த பிராணிகள். அடுத்த கொஸ்டின், சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? ஆன்சர் வந்து 1986. அடுத்த கொஸ்டின், சூரியனின் புற ஊதா கதிர்களை உறிஞ்சி பாதுகாப்பை உண்டாக்குவது எது? ஆன்சர் வந்து ஓசோன் அடுக்கு. அடுத்த கொஸ்டின், செயலற்ற அமைப்புகளுக்கு உதாரணமாக உள்ள மனித உறுப்பு எது? ஆன்சர் வந்து குடல்வால். காட்டு அணில்கள் மற்றும் குரவை மான்களுக்கான சரணாலயம் தமிழகத்தில் எங்குள்ளது? ஆன்சர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர். அடுத்த கொஸ்டின், காட்டு மயிலுக்கான சரணாலயம் தமிழகத்தில் எங்குள்ளது? ஆன்சர் வந்து விராலிமலை. அடுத்த கொஸ்டின், கார்பெட் தேசிய பூங்கா எங்குள்ளது? ஆன்சர் வந்து கார்வால், இது வந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. அடுத்த கொஸ்டின், கார்பெட் தேசிய பூங்காவில் உள்ள முக்கிய சிற்றினங்கள் எவை? ஆன்சர் வந்து நார்கொம்பு மான், யானை, புள்ளி மான், புலி, விளிமான். அடுத்த கொஸ்டின், தோல் தொழிற்சாலை கழிவுகளில் அதிகமாக உள்ள நச்சு எது? ஆன்சர் வந்து குரோமியம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 50 கொஸ்டின் வந்து சயின்ஸ் கொஸ்டின் பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் பத்தி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.